Welcome to Selak's Yummy Recipes. Subscribe to my YouTube channel and click on the bell icon to get your notifications. இன்னைக்கு நல்ல டேஸ்டியான வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியான ஹனி சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹனி சிக்கன் பண்ணுறதுக்கு சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து ஒரு 2 times நல்லா கழுவிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 teaspoon மிளகுத்தூள், 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், 1 teaspoon சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சிக்கனோடு சேர்த்து நல்லா கிளறி வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனுடைய 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் சேர்த்துறேன். அதையும் இதோட சேர்த்துட்டு சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குறைஞ்சது 1 hour ஊற வச்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 hour ஊறட்டும். சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு, கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து நான் 1/2 cup மைதா மாவு வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து தேவையான அளவுக்கு உப்பும் 1 teaspoon மிளகுத்தூளும் வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சிக்கனை வந்து இந்த மைதா மாவில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி பிரட்டி எடுத்துட்டு நம்ம வந்து இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ சிக்கனை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணோன்னா சிக்கனும் ரொம்ப வேகாது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணோன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வந்த உடனே இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் போட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேனில் 2 tablespoons எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூண்டு சேர்த்துருக்கேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டும் வந்து லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து இதில் 1 tablespoon டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன், 1 tablespoon சில்லி சாஸ், 1 tablespoon கார்லிக் சில்லி சாஸ். இந்த மூணுமே 1 tablespoon சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1 tablespoon சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஊற வைக்கும் போதும் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து 2 minutes லைட்டாக வதக்கிடலாம். அடுத்து இதில் வந்து 2 tablespoons தேன் விட்டுருக்கேன். சிக்கன் வந்து 1/2 kg 2 tablespoons தேன் விட்டுருக்கேன். இதுவே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், டொமேட்டோ கெச்சப்லேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்குங்கிறனால 2 tablespoons சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் எக்ஸ்ட்ரா 1 tablespoon கூட சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்துட்டு 1 minute லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் வந்து இந்த சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா 2-3 minutesல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹனி சிக்கன் வந்து நம்ம சாப்பிட்றப்போ வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கிறனால உள்ளே வந்து நல்ல சிக்கன் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இதில் கடைசியாக கொஞ்சமாக வெள்ளை எள் இருந்ததுன்னா நீங்கள் மேலே தூவிக்கலாம். இப்போ நல்ல டேஸ்டியான ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டேஸ்டில் ஹனி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே சிக்கன் பிரியாணி, கிரேவி, சிக்கன் 65 இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த டேஸ்டியான ஹனி சிக்கனை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும்.